ஸோ எகர்ட்ஸ் ஆக ஈக்குவேஷன் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எவ்வளோ அயனிகள் உற்பத்தி செய்கிறோம் ஒரு ஊடகத்தில், அந்த ஊடகம் வந்துட்டு குறிப்பிட்ட வெப்பநிலை அடையும் பொழுது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் எகர்ட்ஸ் சாகா ஈக்குவேஷன், அந்த சமநிலையோட விளக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு அயனியாக்கு மாற்றல் இருக்குது. அயனியாக்கு மாற்றல் வந்துட்டு மாறுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம வெவ்வேறு வாயுக்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வாயோட அயனியாக்கு மாற்றல் வந்துட்டு 14 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சிங்களேன். இந்த 14 எலக்ட்ரான் வோல்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு மிக அதிகளவு வெப்பத்தை வந்துட்டு அந்த ஊடகத்தில் வந்து செலுத்தினா தான் வந்து அது அயனியாகும். ஏன்னா அயனியாக்கு மாற்றல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லைங்களா? இதை நாம் கம்பேர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சப்போஸ் நாம் வந்துட்டு ஒரு அயனியாக்கு மாற்றல் 8 இருக்கிற வாயு இருக்குது, இது ஒரு வாயு இருக்குது. சரி, வாயு ஏன்னு வச்சுக்கலாம், இது வாயு பின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ அந்த வாயு ஊடகத்தோட வெப்பநிலை வந்துட்டு 10,000 கெல்வின்னு வச்சுங்களேன். ஸோ 10,000 கெல்வினில் வந்துட்டு வாயு ஏ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50% வந்து அயனி ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த வாயு ஊடகம் வந்தோட வெப்பநிலை வந்து 10,000 டிகிரி ஆகிடுச்சுன்னா 50% ஆஃப் அந்த வாயு ஏயோட இந்த ஊடகத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே வந்து அயனியாக மாறிடும். ஆனால் 10,000 கெல்வினில் இந்த வாயு பி வந்துட்டு கொஞ்சம் கூட அயனியாகாது. புரியுதுங்களா? ஸோ இந்த அயனியாக்கும் வினையானது அந்த அயனியாக்கும் ஆற்றலையும் அந்த ஊடகத்தோட வெப்பநிலையும் பொறுத்தது. அதை நாம் கற்றுக்குறோம் இந்த இதில். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு வேறு மாதிரி இப்போ போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த கிராஃபை அப்படி திருப்பி போட்டிருக்கேன். இது வந்துட்டு அயனிகளின் எண்ணிக்கை, இது வந்து வெப்பநிலை. இது வந்துட்டு இங்கே என்ன பார்த்திங்கன்னா தனிமங்கள் இருக்குது. இந்த தனிமங்கள் வந்துட்டு ஆவியாச்சுன்னா அந்த தனிமங்களை எப்போ வந்து அயனியாக்கல் நடக்கும் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம் அவங்களோட அயனியாக்கம் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி, அதை ஈஸியாக அயனியாக்கிடலாம். ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அயனியாக்கல் செய்கிறது. புரியுதுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 16,000 கெல்வினில் நைட்ரஜன் வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு அயனியாகும். இதே பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ வெப்பநிலை எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாம் ஃபுல்லாக அயனி ஆகிடும் இல்லைங்களா? இங்கே இருக்குது கார்பன் வந்துட்டு இதே வெப்பநிலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்துட்டு அயனியாக்கள் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எகர்ட்ஸ் சாகா ஈக்குவேஷனோட உருவகப்படுத்தி நாம் வந்து பார்த்தோம்னா 2 முக்கியமான அம்சத்தை நான் பயன்படுத்திக்கிறோம். ஒரு வாயு ஊடகத்தோட அயனியாக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும்னா அதை அயனியாக்கம் செய்கிறதுக்கு அதிகளவு வெப்பநிலைக்கு நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும். நம்ம ஒரு வாயு ஊடகத்தை அதிக வெப்பநிலைக்கு எடுத்து செல்லும் பொழுது அதிகளவு அயனியாக்கள் நாம் தூண்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்க்குள்ளே நம்மளோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்? 18,000 20,000 கெல்வின் இருக்கும். ஸோ அந்த வெப்பநிலையில் நம்ம எந்த வாயு செலுத்தினாலும் உடனடியாக வந்து அயனியாக்கள் மாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரான்களும் அயனிகளும் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம முக்கியமான இப்போ கற்றுக்குறோம். புரியுதுங்களா? இப்போ நாம் ஒரு வெல்டிங் வைக்கிறோம், நைட்ரஜனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அந்த வெப்பநிலையில் நைட்ரஜன்லாம் அயனி ஆகிடும். அயனி ஆகணும் நமக்கு, அதான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது நாம் பல்வேறு வகையான வாயுக்களை யூஸ் பண்ணலாம். ஆர்கான் யூஸ் பண்ணலாம், ஹீலியம் யூஸ் பண்ணலாம், நைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆர்கன், ஹீலியம்லாம் வந்து மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். இல்லைங்களா? இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். இப்போ மந்த வாயுக்கள் வந்துட்டு அதோட அயனியாக்க மாற்றல் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஹீலியம் எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு 7000 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறோம். ஆர்க்குள்ளே 7000 டிகிரிலாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். 7000 டிகிரிக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது ஹீலியமோட அயனியாக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே வெப்பநிலையில் இப்போ இரும்பு நம்ம உபயோகிக்கணும். இரும்பு வந்து வாயு ஆகிடுச்சு, அது உருகி அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஆவியாகிடும், இரும்பு வாயுவாக மாறும் அந்த 7000 டிகிரி சென்டிகிரேடில். அப்படி ஆச்சுன்னா அந்த இரும்போட அயனிகள் வந்துட்டு 7000 டிகிரி கெல்வினில் ஆல்மோஸ்ட் எல்லா வாயுவுமே அயனியாகவே மாறிடும். புரியுதுங்களா? அலுமினியம் அதே மாதிரி தான். நீங்கள் அலுமினியம் வெல்டிக்கும் பொழுது அதுவும் வாயுவாக மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீலியமே யூஸ் பண்ணாலும் இல்லை ஆர்கனே யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த காலத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ப்ரைமரிலி நமக்கு வந்துட்டு இரும்போட அயனிகளும் இல்லைன்னா அலுமினியம் வெல்ட் பண்ணோன்னா அலுமினியத்தோட அயனிகளும் தான் இருக்கும் நமக்கு ப்ரைமரிலி. அப்படி என்ன நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஆர்கனை ஹீலியம் யூஸ் பண்ணாலும் அந்த அயனிகள் உருவாகி நம்ம வெப்பத்தை கொடுக்கறது வந்துட்டு முக்கியமாக நம்ம உலோகத்தை வெல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட வாயுக்கள் தான். நான் இரும்பை வெல் பண்ணும்பொழுது இரும்போட வாயு தான் நமக்கு அயனிகளாக மாறும் முக்கியமாக. ஹீலியம் வந்துட்டு ஏன்னா அந்த வெப்பநிலையில் வந்துட்டு நமக்கு அயனிகளாக மாறுறதுக்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படும். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இரும்போட வாயுக்கள் எல்லாமே அணுக்கள் எல்லாமே அயனிகளாக மாறி அது ஒன்று ஒன்று வினை புரிஞ்சு வெப்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஹீலியம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவ்வளவு அயனிகள் ஆகாது. அதே மாதிரி ஆர்கன் தான். இப்போ பார்த்திங்கன்னா இரும்போட வாயு வந்துட்டு இந்த வெப்பநிலைகளில் முக்கியமாக வந்துட்டு அயனிகளாக மாறிடும். ஏன்னா ஆர்கனாக ஹீலியமும் அந்த வெப்பநிலையில் அயனிகளாக மாறவே மாறாது, அவை அணுக்களாக தான் இருக்கும். அதனால சொல்கிறேன்னா ஆர்க் வெல்டிங்கில் என்ன சொல்கிறோன்னா அந்த மின்சார கடத்தல் வந்துட்டு முக்கியமாக இந்த உலோகங்களோட வாயுக்கள்னால தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை வச்சு தான். ஓகே. ஸோ இந்த அட்டவணையில் நாம் என்ன பார்க்குறோன்னா ஒவ்வொரு வாயுக்களோட அயனியாக்கும் மாற்றலை பற்றி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் எந்த வாயுவோட அயனியாக்கல் ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்குது? ஹீலியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு மந்த வாயுக்கள் உபயோகிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ மந்த வாயுக்களில் ஹீலியம் இருக்குது, ஆர்கான் இருக்குது. இந்த 2 மந்த வாயுக்கள் தான் நம்ம வந்துட்டு ப்ரைமரிலி யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஹீலியம் பார்த்துட்டோம், ஆர்கான் பார்த்தீங்கன்னா 15.8, ஹீலியம் பார்த்தீங்கன்னா 24.6 எலக்ட்ரான் வோல்ட். இது நமக்கு என்ன சொல்லுது? அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அணுக்களை அயனியாக்கல் செய்யணும்னா மிக மிக அதிக வெப்பநிலைக்கு எடுத்து செல்லணும். அதான் நம்ம எக்கர்ஸாக ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நாம் இப்போ இந்த ஆர்கனை வந்துட்டு நாம் வெல்டிங் யூஸ் பண்ணோம்னா இல்லை ஹீலியம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஆர்க்கோட வெப்பநிலையும் மிக மிக அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஆர்கன் அயனிகளும் ஹீலியம் அயனிகளும் உருவாகும். அது வந்துட்டு இன்டைரக்டாக என்ன சொல்லுது, நமக்கு வந்துட்டு வெப்பம் உருவாகிறதும் அதிகரிக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆர்கனும் ஹீலியமும் உபயோகித்தோம்னா அதோட அயனியாக்கல் ஆற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால உருவாகும் வெப்பமும் அதிகமாகும். ஸோ நம்ம ஆர்கன் ஹீலியம் யூஸ் பண்ணும்போது அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கி கடத்த முடியும். புரியுதுங்களா? ஸோ நாம் வந்துட்டு இந்த மந்த வாயுக்களை வந்துட்டு நம்ம உபயோகிக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு அயனிகள் உருவாகிறத வந்துட்டு அதிகரிக்கணும்னா நம்ம அந்த ஆர்க்கோட வெப்பநிலையும் அதிகரிக்கணும். அப்போ தான் உருவாகும். அப்போ என்ன அர்த்தம்? ஆர்க்கோட வெப்பநிலை அதிகம் இருக்குன்னு அர்த்தம் தானே. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வெப்ப கடத்தல் வந்து நாம் தூண்டுறது மூலமாக அதிகளவு வெப்பத்தையும் நாம் வந்துட்டு கடத்தலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஆர்கன் வந்து ரொம்ப அதிகமாக நாம் உபயோகிக்கிறோம். ஏன்னா ஆர்கன் உபயோகிக்க மூலமாக அதிகளவு வெப்பத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ மூலக்கூறு வாயுக்கள் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அவெல்லாம் அணுக்கள் கிடையாது, அவை மூலக்கூறுகள். நம்ம அயனியாக்கள் நடக்கணும்னா இந்த மூலக்கூறுகள் முதல் அணுக்களாக பிரியணும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வெல்டிங்க்கு, அந்த கார்பன் டை ஆக்சைடு முதல்ல வந்துட்டு கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியணும். இல்லைங்களா? கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு அது அட்டாமிக் கேஸ், அணுவாயு. ஆக்சிஜன் அணுவாயு, ஓட்டு இல்லை, ஓட்டுனா மூலக்கூறு. இது பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இது அயனிகள் ஆகும். இல்லைங்களா? ஸோ நான் இப்போ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறேன்னா முதல்ல வந்துட்டு என்ன நடக்கணும்னா அவை வந்துட்டு அணுக்களாக மாறும். அணுக்களாக மாறின அப்புறம் தான் அவை வந்துட்டு அயனிகளாக மாறும். இப்போ ஆர்கன் எடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போ ஆர்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்னன்னா அந்த அயனிகள் இல்லைன்னா அணுக்களோட எண்ணிக்கை, இது வந்துட்டு வெப்பநிலை. முதல்ல என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கனாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்கன் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முதல்ல ஆர்கன் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். இல்லைங்களா? ஆர்கன் ப்ளஸ் இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஆர்கன் ஃபஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. முதல்ல ஆர்கன் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வெப்பநிலை பண்ணும்பொழுது. ஆர்கன் ப்ளஸ் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும், இரண்டாம் நிலை அயனியாக்கம்னு நடக்கும். ஆர்கன் ப்ளஸ் வந்துட்டு ஆர்கன் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ஆர் டூ ப்ளஸ்ஸாக மாறும். இந்த வெப்பநிலைக்கு அப்புறம் ஆர்கன் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அதுக்கப்புறம் இன்னும் நாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா அதுக்கடுத்து இந்த வெப்பநிலைக்கு அப்புறம் ஆர்கன் 3 ப்ளஸ்ஸாக மாறும். இப்படியே போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா எலக்ட்ரான் மூவ் பண்ணுற அளவுக்கு நடக்கும். இல்லைங்களா? 25,000 கெல்வினுக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஆர்கன் ப்ளஸ்ஸே இருக்காது. ஆர்கன் எல்லாமே ஆர்கன் ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபோட்டான் தான் கிடைக்கும். இது அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த வினை வந்துட்டு மிக 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 குறைந்த காலத்தால் நடக்கும். அதனால் நம்ம வந்து ஆர்கன் அனுப்பிச்சிட்டே இருக்கணும், கேஸ் போயிட்டே இருக்கணும். கேஸ் நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும், மிக குறுகிய காலத்தில் அயனியாக்கள் நடந்துட்டு எல்லாமே கன்சியூம் ஆகிடும். எல்லாமே கன்சியூம் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் ஆர்க்கு வந்துட்டு நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. இல்லைங்களா? நமக்கு வந்துட்டு அயனிகள் உருவாகிட்டே இருக்கணும். உருவாகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு மோதல் நடந்து வெப்பம் உருவாகணும். இந்த அயனியாக்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அயனியாக்கள் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆர்க்கும் இருக்காது. நான் ஆர்க்கு சஸ்டெயின் ஆகணும்னு என்ன ஆகும், அயனிகளும் எலக்ட்ரான்களும் ஒரு மணி நேரம் நடந்து போயிட்டே இருந்துட்டு அது வந்து மோதல் நடந்துகிட்டே இருந்துட்டு வெப்பம் உருவாகிட்டே இருக்கணும். புரியுங்களா? அதாவது நம்ம வந்து இந்த அயனியாக்கள் வந்துட்டு மல்டி ஸ்டேஜ் ப்ராசஸ் சொல்லுவோம். அதாவது இது ஒரு நிலையிலே மட்டும் முடியாது, வெவ்வேறு நிலைகள் நடக்கும். முதல்ல வந்துட்டு முதல் நிலை அயனியாக்கள் நடக்கும், ஆர்கன் யூஸ் ஆர்கன் ப்ளஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை, அப்புறம் மூன்றாம் நிலை, அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம என்ன வாயு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இதுவரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆட்டம் வந்துட்டு எல்லா எலக்ட்ரான்கள் வந்துட்டு அதை உமிழ செய்கிற வரைக்கும் இந்த இந்த வினை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அணு நிலையில் இருக்கிற வாயு. நம்ம வந்து மூலக்கூறு வாயுக்களையும் யூஸ் பண்ணலாம். மூலக்கூறு வாயுக்கள் என்ன, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்துட்டு அணுக்கள் இல்லாமல் மூலக்கூறுகளாக இருக்கும். CO2, N2O2. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூலக்கூறு வாயுக்கள் முதல்ல வந்துட்டு அணுக்களாக மாறணும், அதுக்கப்புறம் தான் அயனியாக்கள் நடக்க முடியும். ஸோ இந்த மூலக்கூறு வாயுக்கள் நாம் வந்து செலுத்தும் பொழுது இந்த மூலக்கூறு வாயுக்களும் அணுக்களாக மாறும். அந்த வினைக்கு வந்துட்டு மூலக்கூறு சிதைதல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்துட்டு ஆங்கிலத்தில் டிஸோசியேஷன் சொல்லுவோம். டிஸ்அசோசியேஷன். இந்த டிஸோசியேஷனும் வந்துட்டு அயனியாக்கள் மாதிரி தான். வெப்பம் கொள்வினை. இந்த மூலக்கூறு வாயுக்கள் வந்துட்டு வெப்பத்தை உறிஞ்சி அணுவாயுக்களாக மாறுது. இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஒரு வெப்பத்தை அல்லது ஆற்றலை உறிஞ்சிட்டு 2 ஆக்சிஜன் அணுக்களாக மாறுறது. இதுதான் டிஸோசியேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதுவும் முக்கியமான வினை. இந்த வினையை வந்துட்டு நாம் பல்வேறு வேதி சமநிலையை வந்துட்டு ஆற்றல் சமநிலையை வந்துட்டு வெப்ப சமநிலையை மாற்றுவதற்கு நாம் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா பின்னாடி நம்ம வெப்ப கடத்தலில் வந்துட்டு இந்த வினையை வந்துட்டு முக்கியமாக நாம் வந்து பயன்படுத்துவோம். நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது ஆர்கான் மட்டும் பயன்படுத்த மாட்டோம். ஆர்கான் கூட CO2 ஆட் பண்ணுவோம். ஆர்கான் கூட O2 ஆட் பண்ணுவோம். இல்லைங்களா? அது எதுக்கு ஆட் பண்ணுறோம்? இதுக்காக முதல்ல வந்துட்டு இந்த மூலக்கூறு வாயுக்கள் வந்துட்டு அணுக்களாக பெரியது வந்துட்டு வெப்பம் கொள்வினை. அது வெப்பத்தை உறிஞ்சிக்கும். கொஞ்சம் வெப்பத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு மூலமாக நீங்கள் சொல்லிடலாம் உடனே இந்த அந்த ஆர்க் ஒரு வெப்பத்தை வந்துட்டு நாம் கொஞ்சம் மட்டாக்க முடியும். இல்லைங்களா? வெப்பத்தை உறிகிறோம். ஸோ இந்த மூலக்கூறு வாயுக்கள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் முதல்ல வந்துட்டு அணுவாயுக்களாக மாறுறது. இந்த வினை தான் டிஸோசியேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அகெயின் எவ்வளவு மூலக்கூறு வாயுக்கள் அணுக்களாக மாறுங்கிறது நம்ம எகர்ட்ஸ் ஆகா ஈக்குவேஷன் பார்த்தோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி நாம் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் எவ்வளவு மூலக்கூறு சிதைதல் வினை நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஊடகத்தோட வெப்பநிலை, அழுத்தம், அந்த ஊடகத்தில் இருக்கிற மூலக்கூறு வாயுவோட அந்த மூலக்கூறு சிதைதலுக்கு தேவையான ஆற்றல், டிஸோசியேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுங்களா? இது பார்த்தோம்னா சாகா ஈக்குவேஷன் மாதிரி தான் எதுவும் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு எலக்ட்ரான் உமிழப்படும். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மூலக்கூறு வாயுவானது அணுவாயுவாக மாறுறது தான் வந்துட்டு நாம் டிஸோசியேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்த வினையில் பார்த்தோம்னா நம்ம முக்கியமான 2 காரணிகள் தான் இருக்குது. வெப்பநிலை, ப்ரெஷர். எனிவே அது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு வெப்பன் அது அழுத்தம் வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான். ஸோ வெப்ப அழுத்தம் வந்து மாறதில்லை. 2வது முக்கிய காரணி வந்துட்டு அந்த மூலக்கூறு செய்தலுக்கு தேவையான ஆற்றல். அது வந்துட்டு அந்த மூலக்கூறு எந்த வாயு பயன்படுத்தணுமோ அதை பொறுத்து அமையும். ஸோ இதை பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வாயுவுக்கு இந்த வெப்பநிலையை மாற்றுறது மூலமாக தான் நமக்கு வந்துட்டு மூலக்கூறு சிதையை வினையை மாற்ற முடியும். அதுதான் இந்த சமநிலையை சொல்லுது. ஆமாம். ஸோ இதை கிராஃப் பார்த்தோம்னா அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது வந்து நைட்ரஜன். இப்போ அதே நைட்ரஜனோட ஆற்றல் சிதையருக்கு தேவையான ஆற்றல் வந்துட்டு மிக அதிகம். அதனால் வந்துட்டு நம்ம அந்த நைட்ரஜனை வந்துட்டு சிதைக்கணும்னு நினச்சோம்னா வெப்பநிலையை வந்துட்டு அதிகரிக்கணும். வெப்பநிலை அதிகரித்தாதான் நமக்கு வந்துட்டு அந்த N2 மூலக்கூறு நைட்ரஜன் வந்துட்டு அணு நைட்ரஜனாக மாறும். இப்போ 7000 கெல்வின் இருக்குன்னு வச்சுங்களேன். 7000 கெல்வினில் நம்ம 50% நைட்ரஜன் மட்டும்தான் வந்துட்டு N2 மட்டும்தான் எண்ணாக மாறும். இதே 7000 கெல்வினில் மற்ற வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் ஃபுல்லாகவே அணுவாய்க்கெல்லாம் மாறிடும். அதுதான் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாயுவோட மந்த வாயு இருந்துச்சுன்னா ஆர்கானோட நைட்ரஜன் சேர்த்தும் போது நைட்ரஜன் வந்துட்டு எண்ணாக மாறணும்னா, அணுவாயாக மாறணும்னா அது வந்துட்டு அதிகளவு ஆற்றத்தை கிரகிச்சுக்கணும். இதே கார்பன் டை ஆக்சைடு நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அணுவாக மாறுறதுக்கு அதில் வெப்பம் தேவைப்படாது. இப்பயும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ நைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா அந்த ஆர்க்கோட டெம்பரேச்சர் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆர்கன் எடுத்திருக்கோம், அதில் 2% நைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், 2% கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ண வச்சிங்களேன். இந்த 2% கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ண ஆர்க்கு வந்து வெப்பநிலை வந்துட்டு குறைவாயிடும். புரியுதுங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறது வெப்பநிலை வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா நைட்ரஜன் வந்துட்டு வெப்பத்தை எடுத்துக்கும், ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அதில் வெப்பத்தை எடுத்துக்காது, அது வந்துட்டு சிதைவடைகிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆர்கானில் வந்து 2% கார்பன் டை ஆக்சைடும் 2% நைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா, 2% நைட்ரஜன் ஆட் பண்ணால் ஆர்க்கோட வெப்பநிலை வந்துட்டு நமக்கு குறைஞ்சிடும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட வெப்பநிலை வந்துட்டு நமக்கு குறையாது, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிக வெப்பத்தை எடுத்துக்காது, அது சிதைவடைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே இதான் சொல்லியிருக்கேன். இங்கே நைட்ரஜனுக்கு வந்துட்டு அந்த ஆற்றல் தேவைப்படும் ஆற்றல் அது அணுவாக மாறுறதுக்கு வந்து மிக அதிகம், கார்பன் டை ஆக்சைடுக்கு மிக மிக குறையுது. புரியுதுங்களா? குட். நாம் அந்த அயனியாக்கல் வினையை பார்த்த மாதிரி இந்த மூலக்கூறு சிதையல் வினையும் வந்துட்டு பல்வேறு நிலைகள் நடக்கும். இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நைட்ரஜன் இருக்குது. முதல் நைட்ரஜன் என்ன ஆகணும்? நைட்ரஜன் வந்துட்டு அணுவாக மாறும். இது வந்து நைட்ரஜனோட எண்ணிக்கை எப்படி குறையுதுன்னு பார்க்கணும். ஸோ நைட்ரஜன் எண்ணிக்கை, எண்டோட எண்ணிக்கை, ஆர் பல்வேறு வகையான துகளோட எண்ணிக்கை, இது வந்து வெப்பநிலை. ஸோ வெப்பநிலை வந்துட்டு நாம் ஒரு இது வந்துட்டு என். ஸோ நாம் வெப்பநிலை என்ன இன்க்ரீஸ் பண்ணும்போது 2000 3000 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது என் டூ வந்து என்னாக மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னோட கிராஃப். நாம் இந்த வெப்பநிலையை அடைஞ்ச உடனே நமக்கு வந்துட்டு என் வந்துட்டு அப்புறம் என் ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் என் ப்ளஸ் மாறுது இல்லைங்களா? ஸோ என் ப்ளஸ்ஸாக மாறிட்டே இருக்கும். அந்த என் ப்ளஸ் வந்துட்டு இந்த வெப்பநிலையை அடைஞ்சோன்னா அது வந்து என் டபுள் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த வெப்பநிலை ஆனப்புறம் அது வந்து என் ட்ரிபிள் ப்ளஸ்ஸாக மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படியே மாறிட்டே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு எல்லா எலக்ட்ரான்கள் வந்துட்டு போன அப்புறம் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஆர்காலத்தில் வந்துட்டு போயிடும், எந்த வினையும் புரியாது. இப்போ பார்த்திங்கன்னா N2+ம் வாய்ப்பு இருக்குது, பட் ரொம்ப 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 அரிது, அது வந்துட்டு நடக்காது. ஸோ இந்த மூலக்கூறு வாயுக்களில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உபயோகிக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து மூலக்கூறு வாயுகள் அணுக்களாக மாறி தான் அது அயனைசேஷன் நடக்கும், அயனியாக்கள் நடக்கும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வெப்பத்தை அது உறிஞ்சிக்கும். இது வந்துட்டு முக்கியமான அம்சம். நாம் வந்துட்டு நாம் அந்த வெல்டிங் பண்ணும்போது எந்த வாயுவை உபயோகிக்கிறோம், எந்த வாயு கலவையை உபயோகிக்கிறோங்கிறது வந்து முக்கியமான அம்சம். இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா இது வரைக்கும் நாம் அந்த 3 முக்கியமான பகுதிகளாக பார்த்தோம். நாம் ஆனோடு ஃபால் ஜோன், கேத்தோடு ஃபால் ஜோன் அண்ட் ஆர்க் காலம். அந்த ஆர்க் காலத்தில் வந்துட்டு இந்த வகுப்பில் நாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஆர்க் காலத்தில் வந்து உள்ள என்ன நடக்குது, ஆர்க் காலத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு வெப்ப சமநிலையை நாம் அடைகிறோம், அந்த ஆர்க் காலத்துக்குள்ள என்னென்ன வினைகள் நடக்குது, அயனியாக்கல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், எப்படி பல்வேறு வாயுக்களுக்கு வந்துட்டு அயனியாக்கும் ஆற்றலை வந்துட்டு மாறுபடுறதுனால அயனியாக்கல் வினை எப்படி மாறுது, என்ன சமநிலை சமன்பாடை யூஸ் பண்ணி நாம் அந்த அயனியாக்கல் வினையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே கேட்ஸ் ஆக ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு வகையான வாயுக்களோட அயனியாக்கல் ஆற்றலை வந்துட்டு நாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு நாம் உலோகங்களை வந்து வெல்டு வைக்கும் பொழுது உலோகங்களோட வாயுக்கள் தான் வந்துட்டு அயனியாக்கல் வினையை வந்து தீர்மானிக்கும் ஆர்காலத்துலன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மூலக்கூறு வாயுக்களை பற்றி பார்த்தோம். மூலக்கூறு வாயுக்கள் வந்துட்டு அயனி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அணுக்களாக மாறும். அணுக்களாக மாறி அதுக்கப்புறம் தான் அயனியாக்கல் வினை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு வினைகளுமே அயனியாக்கல் வினையும் மூலக்கூறு சிதறல் வினையும் டிசோசியேஷன் ரியாக்ஷனும் வெப்பம் கொள்வினை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம உருவாகிற வெப்பம் ஆற்காலத்தில் இருக்கிற உருவாகிற வெப்பம் வந்துட்டு நாம் அந்த வினைகள் மூலமாக செலவழிக்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம வெப்ப சமநிலையை வந்துட்டு மாற்றலாம். இந்த வெப்ப சமநிலையை வந்துட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி ஓகேவா வெப்பம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும் இல்லைங்களா. அந்த கடத்தல் வந்துட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படி இந்த வெப்ப சமநிலை மாறுதுன்னு அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இந்த ஆர்க் காலத்துக்குள்ளே எப்படி வெப்பம் கடத்தப்படுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்குறோம். நன்றி.